அம்மா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க ஒண்ணுல அம்மா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு உனக்கு மேல கோவம் வரலாம் இருந்தாலும் எனக்கு உன் ஃபியூச்சர் தான் முக்கியம் பரவாயில்ல மாமா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் அந்த பையனோட குடும்பத்தை பத்தி ஊர்ல விசாரிச்சேன் அவன் சொந்த ஒரு குடும்பங்களுமே கிடையாது அவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்ல தங்கச்சி மட்டும்தான் இருக்கான்னு சொன்னான்ல அதுவும் போய் அந்த பொண்ணே அவன் தங்கச்சி இல்லையா நம்ம சொந்தக்காரவங்க குளமங்கலத்துல நிறைய பேர் இருக்காங்க நான் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவனும் அந்த பொண்ணும் அந்த ஊருக்கே வந்திருக்காங்க என்னமாம்மா சொல்றீங்க ஆமாம்மா அவன் தெளிவா அவனை பிளான் பண்ணி தான் ஏமாத்திருக்கான் ஆனா ஏன் அவனை ஏமாத்துறான்னு தான் தெரியல எனக்கு என்னமோ அந்த துர்கா மேலதாம சந்தேகமா இருக்கு அன்னைக்கு கோயிலில் வந்து அவள் சண்டை போட்டப்ப நீயும் ஜெகனும் போனதை அவள் பார்த்தா ஆனால் அவள் உன்னை காட்டி கொடுக்கவே இல்லை அப்புறம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டப்ப சீக்கிரமே நீங்கள் அசிங்கப்படுவீங்கன்னு சொல்லி அவள் ஒன்றை தான்மா பார்த்தா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு மாமா நீங்கள் ஜெகனை பற்றி சொல்கிறது எல்லாமே உண்மை தானே தப்பா எடுத்துக்காதீங்க அவனை நம்பி நான் லவ் பண்ணிட்டேன் அதான் கேக்குறேன் பரவாயில்ல உமா உன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் சந்தேகப்பட்டிருப்பாங்க ஏன்னா உன் வயசுல இருக்கிற எல்லாருக்குமே பெத்தவங்களை விட லவ் பண்றவன் தான் பெருசா தெரியுவான் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மாமா அந்த ஜெகன் பேசின எல்லாத்தையும் நான் நம்பிதான் அவன்தான் என் புருஷன் அவன் கூட தான் கடைசி வரைக்கும் நான் வாட போறேன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் அதான் நீங்க சொன்ன உடனே மனசு ஏத்துக்கல கற்பனை தானே பண்ணன அது கற்பனையாவே இருக்கட்டும் அந்த கற்பனையை அழிச்சிட்டு நிஜத்தை நம்பி வாழ பழகிக்க நல்ல வேலை நீ லவ் பண்ணும்போதே விஷயம் தெரிஞ்சு போச்சு இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ண முடியும் காலேஜுக்கு படிக்க ஆரம்பிச்சா காதல் பண்ணிக்கிட்டு அலையறியா இவளெல்லாம் என்ன பண்றது விடுங்க ஐயா நீ விடுங்க ஐயா அவள கொன்னற விடு அம்மாச்சி என்னமா இதெல்லாம் நீங்க சும்மா இருங்கடி இவள படிக்க ஆரம்பிச்சா கேவ கொடவ ஊர சுத்திட்டு இருக்கா இவள சும்மா விடலமா அம்மாச்சி விடுங்க விடுங்க என்னமா இதெல்லாம் எதுக்கு நீ இவள இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோ இது மாதிரி அம்மாச்சி அட உரிமையா கேப்போம் யார் சுத்தையா அந்த பையன் மா அதை விடுங்கம்மா உமா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா இனிமே அந்த பையனை பத்தி யாரும் பேச வேணாம் நாளைக்கே மாப்பிள்ள வீட்ல இருந்து நம்ம உமாவை பொண்ணு பார்க்க வர சொல்றேன் சீக்கிரம் அதை பண்ணுப்பா இல்லனா மல்லிகா வாழ்க்கை சீரழிஞ்ச மாதிரி இவளையும் அவனாத அப்படி சீரழிச்சிட்டு போயிடுவா பாத்தா நான் தாங்க உங்க மேல கோவப்படணும் ஆனா இப்ப நான் உங்ககிட்ட கோவப்பட்டு பேச வரல உங்களுக்கு பொண்டாட்டியாவும் சுப்புக்கு அண்ணியாவும் பேச வந்திருக்கேன் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த 10 வருஷத்துல நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு சண்டை போட்டிருக்கோம் நான் கோச்சிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிருக்கேன் ஆனா என்னைக்காவது நான் உங்களை வேணாம்னு நினைச்சிருக்கேனா நம்மள விடுங்க நம்ம சுப்பு எடுத்துக்கோங்க குழந்தை இல்லாத நமக்கு அவ்வளவுதான் குழந்தையான்னு நினைச்சு பாத்துக்கிட்டோம்
இவ்வளவு தப்பு பண்ணியோ அவளை என்னைக்காவது ஒரு நாள் வேணும்னு சொல்லி நான் வெறுத்து ஒதுக்கிருக்கேனா? கொஞ்சினாலும் குழந்தை, கொலை பண்ணாலும் குழந்தை தானே. நான் அவளை பார்த்துக்கிட்டேன், அவளுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குங்க. அவ என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடும் போதெல்லாம் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி தாங்க கேக்கும். அந்த பாசத்துல தாங்க கேக்குற. உண்மையிலேயே சுப்ப செத்துட்டாளா? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. சுப்புக்காக நான் அழகாவது செஞ்சுக்கிறேன். என்ன ராணி இப்ப எல்லாம் பேச சொல்லி உண்மையை கறந்துருன்னு சொல்லி அந்த காயத்ரி சொன்னாளா? போய் சொல்லு அந்த காயத்ரி கிட்ட சுப்பு உயிரோட இல்ல இல்ல இல்ல. சுப்பு உயிரோட தான் இருக்கா? என்னடா என் அருமை பொண்டாட்டி உருகி உருகி பேசுறாள், அவளை உசுப்பி ஏத்து விட்ட ஆளை காணுமேனு யோசிச்ச. நல்ல வேலை வந்துட்டேன். இப்ப என்னமா டிராமா பண்ண வந்திருக்க? டிராமா பண்றது நான் இல்ல, நீங்களும் சுப்புவும் தான். சுப்பு இவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான்னு எனக்கும் தெரியும். தபார், திரும்ப திரும்ப சொல்றதுனால போய் உண்மை ஆயிடாது. சுப்பு இப்போ உயிரோட இல்ல, உன் புருஷன் தான் கொன்னு புதைச்சிட்டான். ஏய், அதேதான் நானும் சொல்றேன். திரும்ப திரும்ப கேக்குறதுனால உண்மை பொய் ஆயிடாது. சுப்பு சாகல, சூர்யா அவளை கொல்லல. கொலை பண்ண சொன்னவளே அவ சாகலன்னு சொல்றது கால கொடுமை. கொடுமை இதுலனா கூட பிறந்த தங்கச்சி உயிரோட இருக்கும் போதே அவ செத்துட்டா செத்துட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கீங்களே, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. ஏய், நீ எவ்வளவு சத்தமா கத்தனாலும் செத்து போன என் தங்கச்சி உயிரோட வரப்போறது இல்ல. அப்போ நேத்து நைட்டு என்ன வந்து பார்த்து பேசிட்டு போனது யாரு? உங்க அப்பாவோட சின்ன வீட்டுக்கு பிறந்தவளா? என்ன பாக்குறீங்க? உங்க பாச மலரு நேத்து நைட்டே என்ன வந்து பார்த்து பேசிட்டு போயிட்டா. ஏய், என்ன கனவு ஏதாவது கண்டியா? கனவு இல்லனே, நெஜம். ஏய் தபர், காமெடி பண்ண பேசாம கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ, நான் காமெடி பண்றேனா? சரிண்ணா, இப்போ உன் தங்கச்சி பண்ண காமெடிய கேக்குறீங்களா? ஆனா இவ்ளோ சீக்கிரம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மேடம் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முடிவா? எந்த முடிவை பத்தி கேக்குற? என்னடி பேச்சு மாறுது, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தனே மறந்துட்டியா? என்ன சொல்றீங்க? இது சுப்போட வாய்ஸே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அண்ணா, உங்க தங்கச்சி கிட்ட போய் சொல்லுங்க, காயத்ரி கிட்ட இருந்து சூர்யாவ மட்டும் இல்ல, சூர்யா கால்பட்ட மண்ணை கூட அள்ளிட்டு போக முடியாதுன்னு சொல்லுங்க. அவ என்ன எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறது? நான் அவளுக்கு உயிர் பிச்சை போடுறேன். மரியாதையா வந்து சரண்டர் ஆயிட சொல்லுங்க, இல்ல தொலைஞ்சு போனவ தொலைஞ்சே போயிடுவா. என்னையோ பாக்குற, பேசு, பேசியா பேசுடா. ஏய், நீ உன் தங்கச்சிக்கு அண்ணனா இல்ல மாமாவா? ஏய் ராணி, குரல்ல ஒசத்தி பேசுன அப்படியே குரவலிய கடிச்சு துப்பிடுவேன். நாளா
தங்கச்சிக்காக நீ செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். ஆனா இந்த தடவை நீ பண்ண காரியத்துக்கு உன்னை நட தடவை நிக்க வச்சு உன்னை பார்க்கவே எனக்கு அருவறுப்பா இருக்கு. ராணினா எடுறா கைய. இல்ல ராணி, எடுறா கைய, எடுறா கைய. தொட்ட மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். உன் நிழல தொட்டாலே பாவம், இதுல என்ன துணிவியா? இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இத்தனை நாள் உன் தங்கச்சி சித்திரம்தான் இந்த ஊர்ல சொல்லிட்டு இருந்த, இப்ப சொல்லுடா, ஊர்ல போய் சொல்லு உன் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு. ஏய் ராணி, 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 நான் சொல்றத கேளு ராணி. கோடி எடுத்துட்டு போற ராணி, ராணி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. ஐயோ ராணி, எடா கைய, சொல்றத கொஞ்சம் கேளு. எடா கைய, இதுக்கு மேல நீ பின்னாடி வந்த. ஏய் சாருக்காக தான் நாங்க இந்த சம்பந்தத்தை ஒத்துக்கிட்டோம். அவரே தேடி வந்து பையனை கேட்டப்போ வேற எதையும் விசாரிக்காம கண்ணை மூடிட்டு தாலிய கட்டறானு முடிவோட வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் சார். பொண்ண பார்த்துட்டா மத்த விஷயங்களை எல்லாம் பேசிடலாம். இருங்க, கொட்டிட்டு வரேன். புரிஞ்சுக்க போய் தொல்ல ரெடி ஆகி வரேன். சீக்கிரம் புடவையை கட்டிட்டு வா. இப்ப வந்துருவா. ஒண்ணு இல்ல, ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இன்னும் புடவை கூட கட்ட தெரியாம இருக்கா. ஒரு அஞ்சு நிமிஷம், இப்ப வந்துருவா. கேட்டிங்களா மருமகனே, பொண்ணுக்கு புடவ கூட கட்ட தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களாவது கத்து வச்சுக்கோங்க சரியா? ஹலோ. ஹலோ உமா. என்ன, உன்ன பொண்ணு பக்கம் வந்திருக்காங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? விருப்பம் இருந்தா என்ன, விருப்பம் இல்லனா உனக்கு என்ன? உமா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் நீ கேளு. கேட்க முடியாது, எனக்கு வேலை இருக்கு. உமா, உமா, சே மிஸ் ஐடி புரோலே. உமா ரெடியா? முதல்ல போனை தூக்கி போடு. தூக்கி போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன முறைக்கிற? அடிச்சு பல்லுகளை எல்லாம் உடைச்சிருவேன். உமா சீக்கிரம் வா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க? மச மச நிக்காத வான்னு சொல்றல, வந்து தொலைங்கிறல. எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுக்கோமா. பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்படி? சூப்பர்.
பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என்னப்பா உனக்கு பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா நீங்க கேட்டு சொல்லுங்க. அவகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நாங்க சொன்னா அவளுக்கு சம்மதம் தான். தப்பா எடுத்துக்காதீங்க, வாழ போறது நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பின்னாடி எங்களுக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் சரிதான் தம்பி. உங்களை போட்டோல பார்த்ததுமே அவ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, அதனாலதான் உங்களை வர சொன்னோம். போட்டோல பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி இப்ப நேர்லையும் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். உமா, உன் மனசுல என்ன தோணுதோ நீ அதை ஓபனா சொல்லு. மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல, என்னம்மா எங்க புள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுமா. இது உன்னோட வாழ்க்கை, உன் விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம். சொல்லு, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு மாமா. அப்புறம் என்ன, வர முகூர்த்தத்திலே தாலிய கட்டி எங்க மருமகளை கூட்டிட்டு போயிடுறோம். ரொம்ப சந்தோஷம். எங்கயோ மறைஞ்சு உயிரோட இருந்துகிட்டு பூச்சாண்டி காட்டுறாளா? யாருமா உயிரோட இருக்கிறது? நானே என் தங்கச்சியை பறி கொடுத்துட்டு விம்மிட்டு இருக்கேன். நீ விம்மினாலும் சரி தும்மினாலும் சரி, நாங்க யாரும் உன்னோட நடிப்பை எல்லாம் நம்ப போறது கிடையாது. யாருமா நடிக்கிறது? நாங்களா இல்ல காயத்ரியா? இத பார், காயத்ரிய பத்தி பேசுறதுக்கு உனக்கும் உன் தங்கச்சிக்கும் எந்த தகுதியும் கிடையாது. இத்தனை நாளா என் புள்ள கூட சேர்ந்து வாழணும்னு என்னென்னமா பண்ணீங்க? நானும் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏன், நானும் உதவி பண்ணிருக்கேனே. ஆனா எப்ப என் பிள்ளைக்கு கொலகாரங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்துட்டு மறைஞ்சு நின்னு பூச்சாண்டி வேலை காட்ட ஆரம்பிச்சாலோ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், உன் தங்கச்சி நிழல் கூட என் வீட்டு பக்கம் விழுந்துட கூடாதுன்னு. என்னம்மா, அவதான் உயிரோடவே இல்லையே, அப்புறம் எப்படி அவ நிழல் படும்? ஆமா ஆமா ஆமா, பாவம் அந்த புண்ணியவதி, நிம்மதியா போய் சேர்ந்துட்டா பாரு. இத பாரு,
உன் தங்கச்சி அவளை சீக்கிரமா சாகரமா கிடையாதுப்பா. அவளுக்கு ஒத்த தலை வேணும்னா துணைக்கு 10 தலையாவது கூட்டிக்கிட்டு தான் போவான். சீ, நான் ஒரு பைத்தியக்காரி, வந்த காரியத்தை விட்டுட்டு எதையதையோ பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. என் பேர் எங்க முதல்ல அத சொல்லு. உங்க பேர் எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அவன் நல்லதா இருக்கான். அவன் நல்லா தான் இருப்பா, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இனிமே என் பேர் உங்க கூட இருந்தா அவன் நல்லா இருக்க மாட்டான். போ, முதல்ல என் பேர் தூக்கிட்டு வா. கௌதம் இப்போ வீட்ல இல்ல. ஏ, அதுக்குள்ள என் பேர் ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்து விட்டீங்களா? என்னம்மா நீங்க வேற, நானே நொந்து போயிருக்கேன். கௌதம கூட்டிட்டு என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஏ, அவளை யாரு என் பேர்னு தூக்கிட்டு அங்கெல்லாம் போ சொன்னது? வீட்ல ஒரு சண்டை, அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டான். கோச்சுக்கிட்டு போறவ எதுக்கு என் பேர்னு தூக்கிட்டு போனோ? முதல்ல போன் பண்ணி என் பேர்னு தூக்கிட்டு வர சொல்லு. அம்மா நான் போன் பண்ணிட்டு தான் இருக்கேன்மா, அவ எடுக்க மாட்டேங்கிறா. அவதான் போன் பண்றா. என் பேர்னு தூக்கிட்டு வர சொல்லு சீக்கிரம். ஏடி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? ஹலோ ஹலோ, யாருங்க சார்? இந்த ஃபோன் வச்சிருந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க, இது என் ஒய்ஃப் ஃபோன் தான். அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சில்லற பிரச்சனையோட இருந்த இந்தியால சில்லறையே பிரச்சனையா மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமானது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டியிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளவு அச்சாலும் தாங்குவோம்.